ஒரு டிக்கெட் நாலு படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். லெமன் லீஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் பா ரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் ஜனவரி 25 முதல் திரையரங்குகளில். வணக்கம். இப்படி ஒரு நாளை எதிர்பார்க்க முடியாது. இதுக்கு ஒத்தையே எதுவும் கிடையாது. அவரை நான் முதல்ல சந்திச்ச போது எப்படி எங்கூட பழகினாரோ அப்படித்தான் அவர் பெரிய நட்சத்திரமான பிறகும் எங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். விஜயராஜ், விஜயகாந்த் இது ரெண்டுக்கும் எனக்கு வித்தியாசமே தெரியாமல் வச்சுக்கிட்டதுக்கான காரணம் நான் அல்ல, அவர். அதாவது அவர் அவரை பற்றி சொல்லணுன்னா அவர் பல விமர்சனங்களை அவமானங்களை தாங்கி மேலோங்கி வந்தவர். அதுக்காக எந்த காழ்ப்பையும் அவர் வச்சுக்காம தனக்கு ஏற்பட்ட அவமானங்கள் யாரும் யாருக்கும் ஏற்படக்கூடாது என்பதில் முனைப்பாக இருந்தவர். அது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். நாம் கடந்து வந்துட்டோம், அடுத்தவங்க அவங்கவுங்க பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிறது இல்லாமல் அவங்களுக்காக போராடும் ஒரு குரல். அவர் நட்சத்திரமும் ஆனார் என்பது அவர் உழைப்பில் வந்தது என்றாலும் ஆரம்ப நடிகர்களுக்கு, கடைநிலை நடிகர்களுக்கெல்லாம் அவர் ஒரு குரலாக இருந்தது அவர்கள் செய்த பாக்கியம். தமிழக அரசியல் வரலாற்றில் பெரிய தலைவர்களுக்கெல்லாம் வரும் கூட்டம் இவருக்காகவும் வந்ததை நான் பார்த்தேன். அதில் அவர் சேர்த்த சொத்து என்றால் அதுதான். அவர் கொடுக்கிறது வந்து பல பேருக்கு தெரியாது. ஐ திங்க் அவருடைய பிறந்த நாள் அன்னைக்குன்னு நினைக்கிறேன் 1998 இருக்கும். தினமணியில் ஒரு கட்டுரை வந்தது. அவர் இறந்த அன்னைக்கு ஒரு கட்டுரை போட்டிருந்தார் எம் பாண்டியராஜன். 1998 நடந்தது அவர் நினைவு கூர்ந்திருந்தார். சீட்டு கிடைத்தும் படிக்க வசதி இல்லாமல் இருந்த மூன்று என்ஜினியரிங் காலேஜ் மாணவர்களை பற்றிய செய்தி அது. அந்த செய்தியை படிச்சுட்டு பத்திரிகை ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அவங்களுடைய விடுதி கட்டணம் படிக்கும் வசதி எல்லாத்தையும் மூணு பேருக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு அவர். இது 25 வருஷத்துக்கு முன்னாடினது. இன்னைக்கு அந்த மாணவர்கள் நடுத்தர வயதை எழுதி குழந்தை குட்டிகளுடன் நன்றாக இருப்பார்கள். அதை அவர்களும் மறக்க மாட்டார்கள். நினைவில் வைத்துக் கொண்டிருந்தவர்கள் யாரும் மறக்கவும் மாட்டார்கள். எழுபது 70களில் அந்த சமூக அரசியல் கோபங்களை எல்லாம் பிரதிபலிக்கும் ஒரு சினிமா உருவமாக விஜயகாந்த் அவர்கள் திகழ்ந்தார் என்றால் மிகையாகாது. கண்டிப்பாக அது ஒரு எனக்கு அவர்கிட்ட நான் அவருடைய இரங்கல் கூட்டத்தில் அன்னைக்கு அவர் புது உடல் அங்கே இருக்கும்போது நான் சொன்னேன், எனக்கு அவர்கள் பிடித்த பல நல்ல குணங்களில் ஒன்று அவருடைய நியாயமான கோபம் என்று. இன்றைக்கும் அவர் ஒரு கிராமத்து ஆள் மாதிரி நாக்கை கடிச்சிக்கிட்டு கோபம் வந்ததுன்னா கேட்டுருவார் கேட்க வேண்டியது. அது எந்த அரங்கமாக இருந்தாலும் அதுக்கு பயப்பட மாட்டார் அவர். அந்த துணிச்சல் பல நேரங்களில் நடிகர் சங்கத்துக்கே உதவியாக இருந்திருக்கிறது. அதற்கு சாட்சி இங்கே இருக்கும் நடிகர்கள். அவர் நடித்த முதல் படம் வந்து ஆக்சுவலி அது ஒரு திரைப்பட விழாவுக்கு போக வேண்டிய படம், தூரத்து இடி முழக்கம் போயிற்று. அதிலிருந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக அவர் பெயர் எடுத்தது. அது அவர் திறமை, அவருக்கு கிடைத்த வாய்ப்புகள். இப்போ ராதாரவியர்கள் பேசும்போது சொன்னார்கள், கூட துணை நடிகர்களிடம் கூட இதை எப்படி செய்யலான்னு கேட்குற அந்த எளிமை. நானே அவர் கூட ஒரே ஒரு கெஸ்ட் ரோல் தான் செஞ்சுருக்கேன். அங்கே அவர் எனக்கு காட்டிய அன்பும் மரியாதையும் இன்றும் ரீங்கரிக்கிறது. அவருக்கு
இருந்த நண்பர்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள். தனக்கு பிடிக்காதவங்களை கூட கூப்பிட்டு பேசிடுவார் அவர், அந்த தைரியம் உண்டு அவருக்கு. அந்த மாதிரியான குணாதிசயங்களை நாம் பிரதிபலிக்கலாம், காப்பி அடிக்கலாம், தப்பு இல்லை. அவர் போல் இல்லை என்று சொல்வது வழக்கம், அவர் போல் இருக்க வேண்டும் என்று முயற்சியாவது செய்வோம். வணக்கம். குட் பை விஜயகாந்த். குட் பை கேப்டன். சத்யஜோதி தியாகராஜன் அவர்களை புகழஞ்சலி வழங்க அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து எங்கள் சார்பில் வந்து தயாரிப்பாளர் சார்பில் வந்து எங்கள் தலைவர் பேசிட்டாரு. இருந்தாலும் நான் வந்து கேப்டன் அவரை வச்சு நான் ஒரு படம் தயாரித்தேன். ஆனஸ்ராஜ்னு ஒரு படம், 1994 அந்த படம் எடுத்தோம். என்னோடய ஒரே ஒரு அனுபவத்தை மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு விரும்பினேன். அதனால தான் நான் வந்து பர்மிஷன் வாங்கி பேச இங்கே நான் வந்தேன். அவரை பற்றி எல்லோரும் புகழ்ந்து பேசினாங்க. அவரோட நல்ல உள்ளத்தை வந்து நான் வந்து அஸ் அ ப்ரொடியூசராக வந்து நான் ரொம்ப அட்மயர் பண்ணியிருக்கேன். ஆனஸ்ராஜ் படம் ஷூட்டிங் அப்போது நான் வந்து பல தடவை வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் பொள்ளாச்சியில் போவேன். ஆனால் அவர் வந்து நைட் எக்ஸ்டெண்ட் ஆகணுங்கிற போது நான் போய் அவர்கிட்ட நின்னேன்னு அவர் சொல்லுவார், நீங்கள் ரூம் போங்க சார், நாங்கள் முடிச்சுட்டு வரோம்னு சொல்லுவார். அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு நல்ல மனிதருங்க, நல்ல ஆக்டரும் இல்லாமல் நல்ல மனிதர். படம் வந்து முடித்து நான் ரிலீஸ் பண்ணி அது நல்ல வெற்றி படமாக, பெரிய வெற்றி படமாக கமர்ஷியலாக போச்சு. போய் அது ஒரு வாரம் 10 நாள் கழித்து நான் வந்து மதுரைக்கு போயிட்டுருக்கும் போது அவரும் அதே ஃப்ளைட்டில் வந்தார். ஃப்ளைட்டில் வரும்போது என்னை பார்த்து ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி என்ன தெரியுமாங்க, பிரதர் உங்களுக்கு ஹாப்பி தானே, வாங்கினவங்க எல்லாம் ஹாப்பியாக இருக்காங்களான்னு கேட்டாருங்க. அதை என்னால் இன்றைக்கும் மறக்கவே முடியாது, என்றைக்குமே அவர் என் மனத்தில் இருப்பாருங்க. நன்றி. துன்பமும் துயரமும் ஒரு சேர சூழ்ந்திருக்கும் அரங்கத்தில் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களின் நினைவேந்தலை என்ன சூழல் என்று தெரியவில்லை. இந்த இக்கட்டான ஒரு காலகட்டத்தில் அவருக்கு நினைவஞ்சலியில் புகழஞ்சலி சேர்த்துவிட்டு நின்று கொண்டிருக்கின்றேன். நானும் அவரும் பயணித்த காலம் பசுமையான காலம். என்னை கதாசிரியனாய், பாடலாசிரியனாய், வசனகர்த்தாவாக, இயக்குனராக, இசையமைப்பாக என்னை உருவாக்கியவர் கூலிக்காரன், நல்லவன், தெருப்பாடகன் என்று அழைத்து புதுப்பாடகனாக வலம் வந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை நினைக்கும் பொழுது சொல்லனா எண்ணங்கள் சூழ்ந்திருக்கிறது. அவரை பற்றி எனக்கு அவருக்கு ஒரு நட்பை விட அவருக்கு இருக்கக்கூடிய மனித நேயமும் அவருடைய மக்களுக்கு அவர் பணியாற்றிய விதமும், அதே நேரத்தில் அவருக்கு எல்லா சூழ்நிலை வந்தாலும் நட்புக்கு துணை நின்று தோள் கொடுக்கும் நட்புணர்வும் ஒரு சேர அமைந்த மனிதர். அவருக்கு இறுதிய அஞ்சலி செலுத்தக்கூடிய மக்கள் லட்சக்கணக்கில் சூழும் பொழுது எனக்கு அந்த ஒரு காலம் மட்டுமல்ல, மக்கள் அவரை சூழ்ந்தது. நாங்களெல்லாம் திரையுலகத்திலிருந்து ஒரு சேர பாரதி ராஜா அவர்கள் தலைமையில் நெய்வேலி செல்லும்போது அந்த நெய்வேலி அடைவதற்குள்ளாகவே கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரம் காலதாமதமானதுக்கு புரட்சி கலைஞருக்கு மக்கள் அளித்த வரவேற்பு, உச்சி முகர்தல், ஆராத்தி, அத்தனையும் அது பார்க்கும்போது அதே நினைவுதான் அவருடைய திருமணத்திற்கும். அந்த ஊர் மக்களே திரண்டு வந்து அந்த முத்தையா மண்டபத்தை சுற்றி சுற்றி நின்று லட்சக்கணக்கில் நின்னார்கள். இப்படி அவர் மீது இந்த ஒரு காலகட்டங்களில் எல்லா காலகட்டத்திலும் மக்கள் அவருக்கு ஒற்று உதுமையாக இருந்தார்கள். அவருக்கு வந்து திருமணம் நடப்பதற்கு அவரை அழைத்து கொண்டு போய் இவராக அழைத்து கொண்டு போய் கலைஞரிடம் போய் தேதி கேட்கிறேன், என்ன தேதி வேணும்னு கேட்குறாரு. புரட்சி கலைஞர் பேக்கெட்லேருந்து தேதி எடுத்து 4 தேதி சொல்கிறாரு. கலைஞர் சொல்கிறாரு, சிரிச்சிக்கினே, உனக்கு என்ன தேதி பிடிக்கும்னு சொல்லியா, நான் வரேன் அப்படின்னாரு. அவர் ஒரு தேதி சொன்னார். அந்த வந்து வாழ்த்தி
அவருக்கு எல்லா சிறப்புகளையும் செய்தவர். அதற்கு நன்றிக்கடனாக கலைஞருக்கு 50வது பொன்விழா ஆண்டில் அவர் தங்கப்பேன் அளித்ததை மறக்கவே முடியாது, மறுக்கவும் முடியாது. அவர் 10 வருடங்களாக உடல்நலம் சூழ்நிட்டிருக்கும் பொழுது அந்த மாதரிசி பெற்ற மாணிக்கம் திருமதி விஜயகாந்த் அவர்கள் அவரை பேணி காத்து அந்த இயக்கத்தையும் கட்டி காத்து அந்த பண்பை புரட்சி கலைஞர் திருமதி விஜயகாந்த் அவர்களை உழைப்பை விளக்குளி என்பேன், வியந்து போற்றுவேன். அந்த செல்வங்கள் காலம் காலமாக அவர் தந்த கொடையாலும் நட்பாலும் உயர்வாலும் நன்னடத்தையாலும் கவசம் போல் காலம் காலமாக தலைமுறை தலைமுறையாக அவர் குடும்பத்தை காக்கும் என்று சொல்கிறேன். பண்ணுக்கு சுவையார், பார்வைக்கு தேனாய், கண்ணுக்கு மணியாய், கவலைக்கு மருந்தாய், அறிவு கடலாய், அஞ்சா நெஞ்சினாய், செயலாய், சிறைப்பாய், சிந்தனையாய் அவர் புகழ் வாழ்க வாழ்க வெல்க வெல்க என்று சொல்லி நிறைவு கூறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு டிக்கெட் 4 படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். லெமன் லீஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் ப ரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் ஜனவரி 25 முதல் திரையரங்குகளில். Thank you.